सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोन्वयादि इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट तेने ब्रह्महृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अन्येच देवर्षि ब्रह्मर्षिवर्या राजर्षिवर्या अरुणादयश्च नाना आर्षेय प्रवरान समेतान अभ्यर्च्य राजा शिरसा भवन्दे सुखोपविष्टेषु अथ तेषु भूयः कृतप्रणाम स्वचिकीर्षितं यत् विज्ञापयामास विविक्तचेता उपस्थितो अग्रे अभिगृहीत पाणिः। राजोवाच अहो वयं धन्यतमा नृपाणां महत्तमानुग्रहणीयशीलाः राज्ञां कुलं ब्राह्मण पाद शौचात् दूराद् विसृष्टं बत गर्ह्य कर्म। परीक्षित प्रायोपवेशम செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டு கங்கையினுடைய கரையில போய் உட்கார்ந்துட்டு இருந்தப்போ அங்க எல்லா ரிஷிகளும் தேவரிஷிகளும் ராஜரிஷிகளும் அங்க வந்து சமாகதாக வந்து சேர்ந்தார்கள். அவர்கள்லாம் யார் யாருன்னுட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்தார் முன்னாடி. அதுக்கப்புறம் அவர்கள்லாம் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் அரசன் பேசுறான், அங்க பரீட்சித் பேசுறான். அதாவது மகத்தம அனுகிரகணீய சீலாக பவந்தஹ, நீங்க எல்லோருமே எங்களால வந்து அதாவது எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அனுகிரகம் பண்றதுக்கு உங்களுக்கு தான் வந்து ஒரு ஒரு தகுதி இருக்கு, உங்களை தவிர வேற யாரும் கிடையாது. அண்ட் நீங்க வந்து அனுகிரகமும் செய்யற இல்லைன்னா இங்க வந்து உட்கார மாட்டேன். எல்லார் யார் கண்ணிலையும் படாத ஒரு தேவரிஷி கூட்டம் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்னாலே இவன் வந்து இப்ப பரீட்சத்துக்கு அனுகிரகம் பண்ணியாச்சுங்கிறது தான் தெரியறது. அதனால மகத்தம அனுகிரகணீய சீலாக நீங்கள்லாம் ராஜ்யாம் குலம், ஏன்னா பொதுவாவே அரசர்களுடைய குலம்ங்கிறது இந்த மாதிரி ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள் காலலம்பும் ஜலம் எதுவரையில் போகிறதோ அதை தாண்டி இருக்கக்கூடியதுதான் ராஜகுலம், கிட்டையே படாதுங்கிறது. அது தவிர நான் வந்து இவ்வளவு ஒரு கர்ஹியமான ஒரு காரியம் பண்ணிருக்கேன், நிந்திக்கத்தக்க ஒரு வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை வந்து பரீட்சித் பண்ணிருக்கிறதுனால அப்பேற்பட்ட பரீட்சத்துக்கே இத்தனை பேரும் வந்து தரிசனம் கொடுத்திருக்காருன்னா அவன் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். அண்ட் அவளுடைய அனுகிரகம் தெரியறது அதுல அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்றார் பரீட்சித் மேல. தஸ்யைவ மே அகஸ்ய பராவரேஷ வியாசக்த சித்தஸ்ய கிரகேஷு அபீக்ஷணம் நிர்வேதமூலஹ த்விஜ ஷாப ரூபஹ யத்ர பிரசக்தோ பயம் ஆசுதத்தே. இது வந்து தஸ்ய அந்த இது எல்லாமே இங்க சஷ்டி விபக்தியில இருக்கிறது அத்தனையும் வந்து பரீட்சத்துக்கு தான் போகிறது. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள்லயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய எனக்கு, பாபம் செய்த எனக்கு, அப்பேற்பட்ட பாபத்தை செய்த எனக்கு, அப்போ அந்த மாதிரி ஒரு பாபம்ங்கிறச்சு ஒரு ஒரு பிரம்ம நிலையில இருக்கக்கூடியவர் கழுத்துல போய் ஒரு செத்த பாம்பை போட்டதுங்கிறது மிகவும் நிந்திக்கத்தக்க ஒரு பாபம். அப்படி பாப ரூபமாக இருக்கக்கூடிய எனக்கு அகஸ்யங்கிற இங்க வந்து அகஹான பாபம், பாபம் செய்தவன்ங்கிறதுக்கு இல்ல, அகஹானாலே பாபம். அப்போ பாபத்தை பாபத்தின் உருவமாக இருக்கக்கூடிய எனக்கு அப்படிங்கிற பரீட்சித் ஹி இஸ் வெல் அவேர் ஆஃப் ஹிஸ் ஸ்டேட்டஸ். அதுதான் அங்க நமக்கு வந்து பாதி பேருக்கு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறதே புரியாம இருந்துட்டு இருக்கோம். அந்த அவேர்னஸ் தான் நமக்கு வந்து இங்க பாகவதம் மூலியமா கத்துத்தரேன். தான் வந்து இப்பேற்பட்ட ஒரு பாபத்தை செய்து விட்டோம். கிரகேஷு அபீக்ஷணம் வியாசக்த சித்தஸ்ய கிரகேஷு வீடு வீட்டு விவகாரங்களில் அபீக்ஷணம் மிகவும் வியாசக்த சித்தகா ரொம்பவும் எனக்கு வந்து இந்த விஷயங்கள்ல விஷய சுகத்துல வந்து ஈடுபாட்டு இருக்கிறதுனால அந்த பசியும் தாகமும் மீறின காரணத்தினாலதான் இந்த மாதிரி பாபம் செய்தேன். அப்படி அகஸ்ய அதனால பாப உருவமாக இருக்கக்கூடிய எனக்கு மேலும் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த அனுகிரகம்ங்கிறத இந்த சாபம்ங்கிறத எப்படி நான் நினைக்கிறேன்னா சாட்சாத் பகவானே எனக்கு சாபரூபமா வந்துட்ட மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். அதுதான் பாகவதனுடைய ஒரு அடையாளம். நமக்கு வர்ற கஷ்டத்தையும் நம்ம வந்து பகவானுடைய ஒரு ஸ்வரூபமாகவே பார்த்தோம்னா எதுக்காக அவன் பகவானுடைய ஸ்வரூபமாக அந்த த்விஜ சாப ரூபகாங்கிறார்னா அதாவது பராவரேஷகா பர அவர ஈஷகா ப
பரத்துக்கும் ஈசனா இருக்கார், அவரத்துக்கும் ஈசனா இருக்கார். அப்படி த்விஜ சாப ரூபகா, த்விஜ பிராமணனுடைய சாபம்ங்கிற ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு பகவான் விஷ்ணுவே சாட்சாத்து நிர்வேத மூலகா ஜாதகா, அவர்தான் நிர்வேதம், எனக்கு வந்து வைராக்கியத்துக்கு ஒரு மூலமாக ஆயிடுத்து இந்த த்விஜ சாபம். இப்ப என்ன ப்ராசஸ்ல அதை எப்படி சொல்றாருன்னா, ஒன்னொன்னா எடுத்துக்கணும். முதல்ல வந்து பிராமணருடைய சாபம் ஏற்பட்டது, த்விஜ சாப ரூபகா. அந்த பிராமணருடைய சாபத்தினால இப்ப என்ன ஆயிடுதுன்னா நிர்வேத மூலகா, இவனுக்கு ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு கங்கை கரைக்கு வந்து உட்கார்ந்தாச்சு. சாப்பிடவே கூடாது, அசனம் அநாசன விரதம் எடுத்துண்டு பிராயோப வேஷம் செய்வதுங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு கங்கை கரைக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி பின்னாடி சொல்ல போற இந்த ரிஷிகள் எல்லாருமே, என்ன ஒரு ராஜாங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட ராஜ்யத்தை வந்து துச்சமா நினைச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க கங்கை கரையில உட்காரணும்னா அதுக்கு ஒரு பெரிய மனசுல வந்து ஒரு ஒரு தைரியம் வேணும். ஸ்தித பிரஜனாலதான் அது முடியும். அத்தனை செல்வங்களையும் விட்டுட்டு ஒரு கணத்துல தனக்கு மரணம் ஏற்பட போறதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து உட்கார்றதுக்கு. அதனால நிர்வேத மூலகா, இந்த பிராமணனுடைய சாபம் கிடைக்கலன்னா பரீட்சத்துக்கு அந்த மாதிரி ஒரு வைராக்கியம்ங்கிறது ஏற்பட போறது இல்ல. நிர்வேதகாங்கிறது வைராக்கியம், வைராக்கியத்தினுடைய ஒரு மூல காரணமாக இருக்கும் த்விஜ சாப ரூபகா. வைராக்கியம் இருந்தாதான் அடுத்தது பகவான் அடையறதுக்கு இவன் வந்து தியானம் பண்ண முடியும், நிதித்தியாசனம் பண்ண முடியும், மேல அடைய முடியும். அதுக்கு வைராக்கியம் தேவை. இந்த உலகத்திலேயே இருந்துட்டு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ரெண்டுமே இல்லாத போயிடும் உருப்படியா. அதனால இங்க வந்து அதை கம்ப்ளீட்டா விடுறதுக்கு காரணம் என்னாச்சு, த்விஜ சாபா. அந்த த்விஜ சாபம் தான் இங்க பராவரேஷா பகவான். சாட்சாத் விஷ்ணுவே எனக்கு வந்து இந்த ஒரு பிராமணருடைய சாபமாக வந்து அது எனக்கு நிர்வேதத்துக்கு காரணமாகவும் இருக்கிறது. ரைட்டா? சோ பராவரேஷா த்விஜ சாப ரூபா நிர்வேத மூலகா. சோ த்விஜன் பிராமணனுடைய சாபரூபமாக இருக்கும் நிர்வேத மூலகா வைராக்கியத்துக்கு மூல காரணமாக இருக்கும் பராவரேஷா பகவான் விஷ்ணுவும் அவரே சாட்சாத்து எத்திர எங்கு பிரசக்தா பயம் ஆசுத்தத்தே சகா ஏவ மே அத்ய மே ஜாத்தா அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த பகவான் தான் இன்னைக்கு எனக்கு வந்திருக்கார். அந்த பகவான் எப்படி வந்திருக்கார், அப்படியே சங்க சக்கரதாரியா அனந்த கருதியோட அலங்கார புருஷனா வரல இங்க. த்விஜ சாப ரூபா, பிராமணனுடைய சாப ரூபமாக அங்க விஷ்ணு வந்திருக்கார். ஏன்னா விஷ்ணுங்கிறவர் தான் பரனாகவும் இருக்கார், பரஹா பரஸ்ய ஈஷஹா. சோ அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர் அவரஸ்ய ஈஷஹா. அவரஹாங்கிறது அந்த பரம்பொருளை காட்டிலும் திருமூர்த்திகளை காட்டிலும் இருக்கக்கூடிய மத்த எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர். அல்லது நீங்க வந்து பரன்னு யார எடுத்துக்கிறீங்களோ ஆத்மஸ்வரூபம் நமக்குள்ள அவரம்னு இந்த சரீரங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் கண்ட்ரோலரா அவர் தான் இருக்கார். சர்வேஸ்வரகா அந்த பிரம்மஸ்வரூபம் தான். அப்படி பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் இங்க வந்து பக்தி பூர்வகமாக பார்த்தோம்னா அந்தர்யாமியா இருக்கக்கூடிய விஷ்ணுவானவர். அவர் தான் த்விஜ சாப ரூபகா, த்விஜ பிராமண ரூபமாக ஒரு வைராக்கியத்துக்கு மூல காரணமாக அவர் தான் இங்க வந்திருக்கார். யாருக்கு வந்திருக்காருன்னா மே எனக்கு வந்திருக்கார் பரீட்சித்துக்கு. பரீட்சித் எப்படிப்பட்டவன், தஸ்ய அகஸ்ய, அந்த பிராமணருக்கு செய்த ஒரு தவறு அந்த பாப உருவமாக இருக்கக்கூடியவர். சோ அதஹா அகஸ்ய பாபாத்மனஹா மே, மேலும் கிரகேஷு ஆசக்த சித்தஸ்ய மே ஸ்வப்ராப்தயே. அது அப்புறம் வருவோம். சோ தஸ்ய தஸ்யங்கர்ச்சே கர்ஹ்ய கர்மணஹா, வெறுக்கத்தக்க ஒரு கர்மாவை செய்யக்கூடியவனான நான் அந்த கர்மாவனால அகஸ்ய பாபம் பாபத்தின் உருவமாக இருக்கும் நான் இதெல்லாம் என்னத்தினால நான் பண்ணேன்னா கிரகேஷு அபீக்ஷணம் வியாசக்த சித்தஹா, கிரகேஷு உலகத்தின் விவகாரங்களில் விஷயங்களில் போக்கிய வஸ்தூல அனுபவிக்கத்தக்க வஸ்துக்களில் அபீக்ஷணம் நிரந்தரம் எப்பொழுதும் வியாசக்தி சித்தகா ஈடுபட்ட மனதை கொண்டவனான மே எனக்கு. எதுக்காக பராவரேஷா பகவான் வந்தார்னா ஸ்வப்ராப்தையே ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்காக அந்த ரியலைசேஷன் வரணுங்கிறதுக்காக பராவரேஷா ஸ்வப்ராப்த் அல்லது
இது எடுத்துட்டோம்னா பக்தி வேதாந்தத்தை எடுத்துட்டோம்னா பகவான அடைவதற்காக பகவானோட சாயுஜ்யத்தை அடைவதற்காக ஸ்வப்ராப்தையே தன்னை இந்த ஸ்வப்ராப்தையேன்னு ஸ்ரீதர சுவாமி சொல்றச்சே அந்த ஸ்வம்ங்கிறத வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஸ்வம்ங்கிறச்சு தன்னுடைய உண்மையான ஸ்வஸ்வரூபத்தை அடைவதற்காகன்னு எடுத்துக்கணும் ஒண்ணு. ஏன்னா அது பரீட்சித்து வந்து அத்வைத பரமா எடுத்துட்டோம்னா அவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை புரிவதற்காக ஃபார் த ரியலைசேஷன் ஆஃப் ஹிஸ் ஓன் செல்ஃப் அந்த மோட்சத்திற்காக பகவான் அங்க ஒரு சாபரூபகமாக வந்தார். அல்லது ஸ்வப்ராப்தையேங்கிறச்சு ஸ்வம்ங்கிறது பகவத் ஸ்வரூபத்தை அடைவதற்காக சாயுஜ்யத்தை அடைவதற்காக. ஸ்வப்ராப்தையே பராவராணாம் ஈஷா ஏவ பகவானே விஷ்ணுவே த்விஜ சாபதையா பபூவ த்விஜன் பிராமணனுடைய ஒரு சாப உருவமாக ஆனார். இந்த கடைசி போர்ஷன் இருக்கே எத்திர பிரசக்தா பயம் ஆசுதத்தேங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கிறார். எத்திரங்கிறச்சு ஒண்ணு வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றது படி பார்த்தோம்னா எத்திர எஸ்மின் ஷாபே சதி எந்த ஒரு சாபம் இருக்கும் பொழுது பிரசக்தா விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவனான ஒருவன் உடனே பயம் தத்தே பயம் தத்தே நிர்வண்ணகா பவதிங்கிற அவனுக்கு வந்து துக்கம் ஏற்பட்டுடுறது. இந்த மாதிரி ஒரு சாபம் வந்த உடனே ஓ நம்ம வந்து ஏழு நாள்ல சாக போறோமா அப்படின்னு உடனே ஒரு பயம் ஏற்பட்டுடுறதா. இது வந்து பொதுவா சாதாரணமா இருக்கக்கூடிய மனுஷியர்கள். அதை விட வந்து பெட்டர் இது என்னன்னா எத்திரங்கிறத வந்து எந்த ஒரு பகவானிடத்தில் எஸ்மின் விஷ்ணு பிரசக்தா ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவன் எந்த பகவானிடத்துல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு கொடுத்துன்னா ஆசு பயம் தத்தே அப்படின்னா இம்மீடியட்டா அவனுக்கு ஒரு பயம் வைராக்கியம்ங்கிறது இது பயம்ங்கிறது இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பயத்துக்கு காரணமா இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு விடுறான் மனசுல. கிரகேஷு பயம் தத்தே ஆஷு அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த கிரகேஷுங்கிறது கீழே எடுத்துடணும். எத்திர பிரசக்தகாங்கிறத பராவரேஷே எத்திர பிரசக்தகா எந்த பகவத் ஸ்வரூபத்துல வந்து ஈடுபட்டவனாக ஒருவன் ஆயிட்டான்னா அவனுக்கு உடனே இந்த விஷய சுகங்கள்ல ஒரு பயம்ங்கிறது ஏற்பட்டுடுறது. அது வரைக்கும் நம்ம வந்து இதை கண்டு நம்ம பயப்பட மாட்டோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அனுபவத்துக்கு நமக்காக இருக்குன்னு நினைச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல பயம் வரப்போறது இல்லை நமக்கு. எப்போ அது பயம் வரும்னா இதை நம்மளை இழுத்துடுத்தே பகவான் இடத்துல நமக்கு வந்து மனசை செலுத்தினோம்னா இதை கண்டு பயம் வரும். இது என்ன அட்ராக்ட் பண்றது இது என்ன டெம்ப்ட் பண்றது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஒரு பயம் ஏற்படும். அதுதான் இங்க சொல்றேன் பகவான் எத்திர பிரசக்தா எந்த ஒரு பகவத் ஸ்வரூபத்துல வந்து ஈடுபட்டவனாக ஆயிடுறானோ அவனுக்கு எதகா நிர்வேத மூலகா வைராக்கியம் மூலம் பிராப்தி காரணம் எஸ்மின் ஸ்வசிய வைராக பிராப்தியத்வாது தன்னை அவரை அடைவதற்கு வைராக்கியம் வேணும். அதுக்கு இதெல்லாம் பய மூலம். அதனால இத பயம்னு நம்ம காமிச்சு அந்த பகவானிடத்துல போனா பயம் இருக்காதுங்கிறதையும் காமிக்கிறார். அதுக்கு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியத்துக்கு த்விஜ சாபம். சோ வைராக்கிய பிராப்தியத்துவ ஸ்வசியங்கிறச்சே பகவான அடைவதற்கு வைராக்கிய பிராப்தியத்துவாது வைராக்கியம் வேணுங்கிறதுனால தஸ்யச்ச பயமூலத்துவாது அந்த வைராக்கியத்தை அடைவது அந்த வைராக்கியத்தை அடைவதற்கு தடுப்பாக இருக்கிறது பயம். அந்த பயமூலத்துவாது ததர்த்தம் த்விஜ சாபம் காரிதவான். அது அந்த பயம் வரணும். அந்த பயம் வந்தாதான் நம்ம வைராக்கியம் வரும். அப்போதான் நம்ம பகவான் இடத்துல போவோம். இதுதான் அந்த ப்ராசஸ் ஸ்ருங்கலா மாதிரி வரும். தஸ்யைவமே அகஸ்ய பராவரேஷா வியாசக்த சித்தஸ்ய கிரகேஷு அபீக்ஷணம் நிர்வேதமூலோ த்விஜ சாப ரூபா எத்திர பிரசக்தா பயம் ஆசுதத்தே. குவிக்கா நமக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து ஒரு பயம் வந்துடும் வைராக்கியம் வரும் பகவான் இடத்துல ஒரு பிரசக்தி ஏற்படும். அடுத்தது தம் மா உபயாத்தம் பிரதியந்து விப்ராஹ கங்காச்ச தேவி திருத சித்தம் ஈஷே த்விஜோபசிருஷ்டா குஹகா தக்ஷகா வா தசத்து அலம் காயத விஷ்ணு காதாக. அவனுடைய ஒரு பிரார்த்தனை என்ன இங்கன்னா இந்த மாதிரி பகவானிடத்துல திருத சித்தம் மாம் உபயாத்தம் ச பிரதியந்து ஹே விப்ராஹ பிரதியந்து கங்கா தேவி ச பிரதியேது பிரத்யேது
கங்காதேவியும் தெரிஞ்சுக்கணும், இங்க அசம்பிள் ஆயிருக்கிற எல்லா பிராமணர்களும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. விப்ராஹா என்ன புரிஞ்சுக்கணும்னா, மாம் என்னை, மா மாங்கிறது மாம் என்னை, என்னை அந்த மாதிரி, தம் திருத சித்தம், ஈஷே திருத சித்தம் இதை மா பிரதியந்து, ஈஷே ஈஸ்வரனிடத்தில் திருத சித்தம் மனதை செலுத்தினவனாக அப்படியே ஒரு ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட் அந்த பகவானிடத்துல, அதுதான் திருத சித்தம். ஈஷே ஈஸ்வரனிடத்துல ஒரு திருத சித்தகா தன்னுடைய ஒரு சித்தத்தை நிலை பெற்று இருக்கக்கூடிய சித்தத்தை உடையவனான என்னை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிரதியந்து மேலும் அது மாத்திரம் இல்ல, உபயாதம், உபயாதம்ங்கிறச்சே இங்க ஸ்ரீதர சுவாமி சொல்றது சரணாகதம், உபயாதம் கிட்ட நெருங்கினவன் அப்படின்னா சரணம், சரணம்னு அடைஞ்சு வந்திருக்கக்கூடியவனான என்னை பிரதியந்து, விப்ராஹா பிரதியந்து ஜானந்து, நீங்க எல்லோரும் என்ன வந்து இந்த மாதிரி பகவானிடத்துல மனசை செலுத்தினவனாகவும் சரணாகதி அடைந்தவனாகவும் என்னை நினையுங்கள். மேலும் கங்காதேவி பிரத்யேது, கங்காதேவியும் தேவதாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கங்கை, ஒவ்வொரு நேச்சர்ல நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு தேவதா ஆத்மா இருக்கு. காளிதாசன் வந்து ஃபர்ஸ்ட் குமாரசம்பவத்துல முதல் ஸ்லோகம் சொல்றச்சேயே அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மாங்கிற பர்வத்தாக கடைசியில தான் நகாதி ராஜகான அடுத்தது தான் சொல்லுவார், அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா நகாதிராஜோ, அடுத்தது ஹிமாலயோ நாம நகாதிராஜா, ஹிமமத் பர்வதத்துக்கே முதல்ல தேவதா ஆத்மா, தேவதா ஸ்வரூபம் அங்க ஒவ்வொன்னுக்கும். அதுல வந்து தேவதைகள் அங்க வந்து தங்கற, கங்கையும் பார்த்தோம்னா அஷ்ட வசுக்கள் வந்து யார வந்து அம்மாவா தேர்ந்தெடுத்து எனக்கு நீங்க தான் வந்து அம்மாவா இருக்கணும், ஏன்னா பாபத்தை போக்கணுங்கிறதுக்காக வந்து கேட்டுக்கிற அஷ்ட வசுக்களும் அப்பேற்பட்டவ, அதனால தேவதா ஸ்வரூபமாக கங்கை, எதுவா இருந்தாலும் முதல்ல கங்கை கரையில போய் உட்கார்ந்து விடுறதுன்னு தீர்மானம். சோ தேவி தேவதா ரூபா கங்கா பிரத்யேது தெரிஞ்சுக்கணும், அவளும் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஈஸ்வரன் இடத்துல நான் வந்து சித்தத்தை கொண்டவனாகவும் இங்கே சரணாகதி அடைந்தவனாகவும் தெரிஞ்சுக்கட்டும். த்விஜோபசிருஷ்டா, அடுத்த லைன் இது, ரெண்டாவது லைன் என்னன்னா, த்விஜோபசிருஷ்டா தக்ஷகா குஹகாவா அலம் தசத்து, கான்பிடன்ஸ் பாருங்கோ, இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ், அலம் தசத்து நன்னா கடிக்கட்டுமே என்ன இப்போ எனக்கு, த்விஜோபசிருஷ்டா, த்விஜ உபசிருஷ்டாங்கிறச்சு ஏவப்பட்டது, பிராமணனால் ஏவப்பட்டது, சாபரூபமாக ஏவப்பட்ட அந்த தக்ஷகன் அவனே நேர வந்து என்ன கடிக்கட்டும், அல்லது குஹகா, குஹகா ஒரு வஞ்சனையாக ஏதோ ஒரு மாறுவேஷத்துல வந்து அவன் வந்து கடிக்கிறதுன்னா கடிச்சுட்டு போட்டான், எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. இப்ப நீங்கள்லாம் என்ன பண்ணணும், இங்க எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றார், நான் வந்திருக்கேன் இங்க ஈஸ்வரன் இடத்துல சித்தத்தை கொடுத்தாச்சு, சரணாகதி அடைஞ்சாச்சு அப்படின்னு நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தக்ஷகன் வரானோ இல்ல தக்ஷகன் பேர்ல வேற ஏதாவது அவன் தக்ஷகனே வேற ஒரு மாறு உருவத்துல வந்து என்ன கடிக்கிறானோ பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. காயத விஷ்ணு காதாக கான்டெக்ட் அதுதான், உங்களை எதுக்கு அட்ரஸ் பண்றேன், நீங்களெல்லாம் உங்களெல்லாம் பார்த்து நான் எதுக்கு அட்ரஸ் பண்றேன்னா, விஷ்ணு காதாக காயத காதாக கதாக, விஷ்ணுவனுடைய கதைய நீங்க வந்து பாடுங்கோ சொல்லுங்கோ, அவ்வளவுதான் அங்க. வாசப்தஹாங்கிறச்சு இது வந்து தக்ஷகா குஹகா வா தசத்துங்கிறது வந்து பிரதிக்ரியா அனாதரே, என்ன பதில் அவன் பண்ண போறான், நான் வந்து எந்த விதத்திலயும் ரிவெஞ்ச் எடுக்க போறது இல்லை அந்த தக்ஷகன், ஜனமேஜயன் பின்னாடி யாகம் பண்ணி எல்லா பாம்பையும் இது பண்ணுவான், ஆனா பரீட்சத்தை பொறுத்த வரையில் நான் பண்ண தப்புக்கு எனக்கு அந்த பாம்பு வந்து கடிக்கிறது, பாம்பு கடிக்கிறதோ பாம்பு மாறு வேஷத்துல வந்து கடிக்கிறதோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அதுக்கு நான் பிரதிக்ரியா அநாதரகா, இதுக்கு நான் பதில் பண்ண போறது இல்லை, அதனால வான்னு போடுறேன், அது வேணா பண்ணிட்டு போட்டோம் இது வேணா பண்ணிட்டு போட்டோங்கிற அர்த்தத்துல. சோ தம் மா உபயாதம் பிரதியந்து விப்ராஹா கங்கா தேவி, கங்காச்ச தேவி திருத சித்தம் ஈஷே, த்விஜ உபசிருஷ்டா குஹகா தக்ஷகா வா தசத்து அலம் காயத விஷ்ணு காதா, எனக்கு வந்து கண்ணனோட கதையை தான் கேட்கணும், நீங்க வந்து பாடுங்க. புனச்ச பூயாத் பகவதி அனந்தே ரதிஹி பிரசங்கஸ்ச ததாஸ்ரயேஷு மஹத்சு யாம் யாம் உபயாமி சிருஷ்டிம் மைத்ரியஸ்து சர்வத்ர நமோ த்விஜேப்யா, கேட்கிற விதம் அழகு, அதனால உடனே சொல்லணும்னு தோணும். புனஸ்ச பூயாது மறுபடியும் பகவதி அனந்தே ரதிஹி புனகா பூயாது,
இத்தனை நேரம் இல்லையா என்ன பரீட்சத்துக்கு ஆ கர்ப்பம் அவனுக்கு வந்து அந்த பகவான் இடத்துல ரத்தி இருந்துட்டுதான் இருக்கு அந்த க்ஷண நேரம் அந்த ஒரு ஒரு விஷயங்கள்ல ஈடுபட்டதுனால பசி தாகம் ஒரு பாபத்தை பண்ணான் அந்த மொமெண்ட்லயும் பகவான் இருந்திருந்தாருன்னா அந்த மொமெண்ட்ல அவனுக்கு பகவானுடைய ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா கான்சியஸ்னஸ் இருந்ததுன்னா பண்ணிருக்க மாட்டானா இருக்கும் அதனாலதான் இங்க புனஸ்ட பூயாது பகவதி அனந்தே ரதிஹி அந்த அனந்தனான பகவானிடத்துல மறுபடியும் எனக்கு ஒரு ஆசக்தி ரதிஹி ஆசைங்கிறது இருக்கட்டும் பீஷ்மர் யூஸ் பண்ணல ரதிஹி விஜய சகே ரதிரஸ்துமே அனவத்யா அப்படிம்பர் ரதிஹி அந்த ஒரு ஆசைங்கிறது வேணும் அனந்தே பகவானிடத்துல அனந்தனாக இருக்கக்கூடிய அந்த பகவத் ஸ்வரூபத்துல ரதிஹி மறுபடியும் இருக்கட்டும் அடுத்தது தத் ஆசிரயேஷு மகத்சு பிரசங்கஹ பகவத் சாது சங்கமமும் வேணும் பகவான் இடத்துல ஒரு ஆசையும் போடும் அந்த ஆசையை மறுபடியும் மறுபடியும் விருத்தி பண்ணிக்க மத்த விஷயங்கள்லாம் டெம்ப் பண்ண கூடாதுங்கிறதுனால சாது சங்கமமும் தேவை தது ஆசிரயேஷு அந்த பகவானை ஆசிரியத்து இருக்கக்கூடிய ஜனங்கள் சோ தம் ஆசிரயந்தே சஹா ஏவ ஆசிரயா ஏஷாந்தே யார் யாருக்கெல்லாம் பகவான் தான் ஆசிரியமா இருக்கானோ பகவான் தான் ரெஃப்யூஜ் ஷெல்டர் அவன் தான் அப்பேற்பட்ட ஜனங்கள் அப்படின்னா பாகவதோத்தமன் சாதுக்கள் சாதுக்கள் மகத்சு தது ஆசிரயேஷு மகத்சு அவனை ஆசிரியத்து இருக்கக்கூடிய மகத்துக்களினிடத்தில் பிரசங்க பிரகிருஷ்டகா சங்கஹ பிரகிருஷ்டகா சங்கஹா பூயாத்துங்கிற ரொம்ப ஒரு காட சங்கம் இருந்துட்டு இருக்கணும் இருக்கிறதோ ஏழு நாள் அப்படின்னா ஏழு நாள் 7/24 அவனுக்கு வந்து அதான் வேணுங்கிறார் 24/7 இதுதான் வேணும் வேற எதுவும் வேண்டாங்க பிரகர்ஷ சங்கஹா வேணும் யாம் யாம் சிருஷ்டின் உபயாமி தத்ரம் சர்வத்ர மைத்ரி அஸ்து யாம் யாம் சிருஷ்டின் உபயாமி எந்தெந்த சிருஷ்டியிலலாம் இதை வந்து முதல்ல சேர்த்துன்றணும் இந்த யாம் யாம் சிருஷ்டின் உபயாமிங்கிறது இருக்கு அதை ஃபர்ஸ்ட் வச்சுருணும் எந்தெந்த ஜென்மா நான் எடுக்கிறேனோ ஏன்னா இந்த ஜென்மாவில மோட்சம் இல்ல எந்தெந்த ஜென்மாவ எடுக்கிறேனோ அல்லது இந்த ஜென்மாவில மோட்சம் கிடைச்சாலும் அடுத்த சிருஷ்டியும் போது மறுபடியும் ஜீவராசிகள் இருக்குமோ இல்லையோ அந்த ஜீவராசிகள்ல இவனும் ஒருத்தனா வரப்போறான் எத்தனை கல்பத்துக்கோ இத்த ஒவ்வொரு அவதாரங்களும் ஏற்பட்டு இருக்கு கல்பம் மாறி கல்பம் மாறி அது ஒவ்வொரு சிருஷ்டியிலையுமே ஒவ்வொரு ஜென்மாவிலையும் யாம் யாம் சிருஷ்டிம் உபயாமி எந்தெந்த ஜென்மாவை நான் அடைகிறேனோ அவ்வொவ்வொன்றிலும் புனக மறுபடியும் பகவந்தே பகவதி அனந்தே ரதிஹி பூயாது அந்த பகவானிடத்துல எனக்கு ஒரு ஆசைங்கிறது இருக்கணும் கண்டிஷன் போட்டுக்கிறான் அடுத்தது மகத்சு தத் ஆசிரயேஷு மகத்சு பிரசங்கா அந்த பகவானை ஆசிரியச்சு இருக்கக்கூடிய ஜனங்களிடத்தில் ஒரு சங்கம் அதுக்கப்புறம் சர்வத்ர மைத்ரி அஸ்து எல்லாரிடத்திலையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இருக்கட்டும் ஒரு சக்கியபாவம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நமோ த்விஜேபியா அதுக்காக நான் நமஸ்காரம் பண்றேன் பிரம்மணர்களுக்கு வேண்டிக்கிறான் சோ புனஸ்ச பூயாத் பகவத் அனந்தே ரதிஹி பிரசங்கஸ்ச தத் ஆசிரயேஷு மகத்சு யாம் யாம் உபயாமி சிருஷ்டிம் மைத்ரி அஸ்து சர்வத்ர நமோ த்விஜேபியா இதி ஸ்ம ராஜா அத்யவசாய யுக்தஹ பிராச்சீன மூலேஷு குஷேஷு தீரஹ உதங்முகஹ தட்சிணகூலே ஆஸ்தே சமுத்ரபத்ன்யாஹ ஸ்வசுத ந்யஸ்த பாரஹ ஸ்வசுத ந்யஸ்த பாரஹ இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளையினிடத்துல ராஜ்யத்தினுடைய பாரத்தை வைத்து விட்டு ஸ்வசுதே ந்யஸ்த பாரஹ ஸ்வசுதே ஜனமேஜயே ஜனமேஜயனிடத்துல இந்த ராஜ்ய பாரத்தை கொடுத்தவனான அவன் பரீட்சித் சமுத்திர பத்னியாக தட்சிணே கூலே சமுத்திரத்தினுடைய பத்னி எத்தனையோ பத்னிகள் எல்லா நதிகளும் வந்து சமுத்திரத்தினுடைய பத்னின்னு பேரு ஒவ்வொரு நதியுமே யமுனா கங்கை எல்லாருமே ஆனா அதுல வந்து விசேஷமா இருக்கக்கூடிய பத்னி கங்கை அதனால சமுத்திர பத்னியாக தட்சிண கூலே கங்கையினுடைய தட்சிண தெற்கு கரையில் உதங்முகா வடக்கு நோக்கியவனாக தீரஹா தீரனான அவன் அத்தியவசாய யுக்தா இந்த அத்தியவசாயா நிச்சயா இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை செய்தவனான அவன் ஸ்வசுத நியஸ்த பாரஹ பிள்ளையினிடத்துல ராஜ்யபாரத்தை வைத்தவனான அவன் தீரஹா மனோதைரியத்தை கொண்டவனான அந்த பரீட்சித் சமுத்திர பத்னியாக கங்கையினுடைய தட்சிணே கூலே தெற்கு கரையில
உதன்முகா வடக்கு முகமாக பார்த்து கொண்டு பிராச்சீன மூலேஷு குஷேஷு ஆஸ்தே. பிராச்சீன மூலேஷு, பிராச்சீனானி பிராக் அக்ராணி, பிராக்குங்கிறது கிழக்கு முகம், கிழக்கு முகமாக தர்பையை போட்டுக்கொண்டு பிராச்சீன மூலேஷு, மூலம்னா அக்ரபாகம் நுனி, அந்த தர்ப்புல்லினுடைய குஷ தர்ப்புல்லினுடைய அக்ரபாகம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கக்கூடியது. சோ தர்பாசனத்தை கிழக்கு நோக்கி போட்டு கங்கையினுடைய சவுத் கரையில உட்கார்ந்துட்டு உதன்முகா வடக்கு நோக்கியவனாக, வடக்கு நோக்கிறதுங்கிறது நல்ல காரியங்கள் எல்லாத்துக்குமே வடக்கு நோக்கி பண்றது, ஏன்னா அதுதான் வந்து பாரத வருஷத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஹிமத் பர்வதம் வந்து வடக்க நோக்கி இருக்கு. அதனால உங்களுக்கு நார்தர்ன் சைட்லதான் தேவதைகளுடைய ஒரு ஆதிக்கம்னு பேரு, அதனால சொல்றோம் அங்க வடக் ஹிமோத் பர்வதத்துல வந்து தேவதைகள் இருக்கிறதுனால சொல்றது. மேலும் நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா யுதிஷ்டர் களம்பர்ச்சே உதிச்சீம் பிரவிவேச ஆஷாம் கதபூர்வாம் மகத்மபிஹி ஹிருதி பரம் தியாயன்னு ந ஆவர் ஹிருதி பிரம்ம பரம் தியாயன்னு ந ஆவர்த்தேத யதோ கதா. எந்த ஒரு டிரெக்ஷன்ல இருந்து எந்த ஒரு டிரெக்ஷனுக்கு போனவா, எந்த திக்கை நோக்கி சென்றவர்கள் மறுபடியும் திரும்பி வரமாட்டார்களோ அந்த வடக்கை நோக்கி சென்றார் யுதிஷ்டர் அப்படின்னு சொல்றார். அதனால வடக்கு முகம்ங்கிறது மோட்சத்துக்கு உகந்ததான ஒரு முகம். உதன்முகா நார்த் நோக்கி ராஜா அந்த அரசன் ஆஸ்தே உட்கார்ந்தார். இதிஸ்மங்கிறச்சு இவ்வாறு கூறிவிட்டு, இவ்வாறு அந்த பிராமணர்களிடம் கூறிவிட்டு இதிஸ்ம ராஜா அத்தியவசாய யுக்தா, இந்த மாதிரி ஒரு நிச்சயத்தை மேற்கொண்டவரான அந்த அரசன் பிராச்சீன மூலேஷு குஷேஷு தீரா வடக்கு நோக்கி தர்பாசனத்தை, சாரி கிழக்கு நோக்கி தர்பாசனத்தை போட்டு உதன்முகா வடக்கு நோக்கி பார்த்து கொண்டு தட்சிண கூலே ஆஸ்தே சமுத்திர பத்னியாக ஸ்வசுதன்யஸ்த பாரா, ஜனமேஜனிடத்துல தன்னுடைய ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டும் இதனுடைய தட்சிண கூலத்துல உட்கார்ந்தார். ஏவம் ச தஸ்மின் நரதேவ தேவே பிராயோபவிஷ்டே திவி தேவசங்காஹ பிரசஸ்ய பூமௌ வியகிரன் பிரசூனைஹி முதா முகுஹு துந்துபயஹ ச நேதுஹு. இத பார்த்த உடனே தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம், மேலேந்து புஷ்பமாரி புரியா பொழியரா துந்துபிய வாசிக்கிறார். ஏவம் இவ்வாறு தஸ்மின்னு அந்த நரதேவ தேவே, நரதேவ அரசர்களுக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் பிராயோபவிஷ்டே சதி, பிராயோபவேஷம் செய்வதற்காக உட்கார்ந்த பொழுது, அதாவது அனசனம் சாப்பிடாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு விரதத்தை மேற்கொள்வதற்காக உட்கார்ந்த பொழுது, சோ தஸ்மின் நரதேவ தேவே பிராயோபவிஷ்டே சதி, இவ்வாறு தீர்மானம் செய்து பரீட்சி தங்க பிராயோபவேஷத்திற்காக உட்கார்ந்த பொழுது திவி தேவலோகத்தில், இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா சதிசப்தமி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லொகேஷன் சப்தமி விபக்தி வருது. அதனால திவி ஆகாசத்தில் தேவசங்காக தேவர்களின் கூட்டமானது பூமௌ பூமியில் பிரசூனைகி புஷ்பங்களினால், முதல்ல வந்து தேவசங்காக தேவர்களினுடைய கூட்டமானது பிரசஸ்ய அவனை ஸ்தோத்திரம் செய்துவிட்டு முதா சந்தோஷத்துடன் பிரசூனைகி புஷ்பங்களை வைத்து வியாகிரம்னு வர்ஷித்தார்கள். விகிரதினா புஷ்பத்தை தூவருதுன்னு சொல்லலாம், புஷ்பாணி விகிரத்தின்னு சொல்லலாம். இங்க வந்து விகிரத்திங்கிறச்ச மழை பொழியறதுன்னு அர்த்தம், புஷ்பங்களை வைத்து வர்ஷித்தார்கள் அப்படின்னு அர்த்தம் வியகிரன்னுங்கிறதுக்கு. சோ பூமியில் புஷ்பங்களை வைத்து வியகிரன்னு வர்ஷித்தார்கள். மேலும் முகுஹு மறுபடி, மேலும் துந்துபயஹ நேதுஹு, துந்துபிகள் சத்தமிட்டன, துந்துபிகள் சத்தமிட்டன அப்படின்னா அவர்கள் துந்துபியை வாசித்தார்கள், துந்துபிகள் சத்தமிட்டன. துந்துபிங்கிறது ஒரு டைப் ஆஃப் அந்த பேரி நினாதம், அந்த ஒரு சத்தங்கள், ஜெயகோஷம் செய்வதற்கு உண்டான அந்த ராயல் சவுண்ட் எல்லாம் வருமே அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஏவம் ச தஸ்மின் நரதேவ தேவே பிராயோபவிஷ்டே திவி தேவசங்காக தேவர்களின் கூட்டம் எல்லாம் பிரசஸ்ய அவனை ஸ்தோத்திரம் செய்துவிட்டு பூமௌ வியகிரன் பிரசூனைஹி முதா சந்தோஷத்துடன் முகுர் துந்துபயஹா ச நேதுஹு மகர்ஷயோ வை சமுபாகதாயே பிரசஸ்ய சாது இதி அனுமோதமானாஹ ஊச்சுஹு பிரஜா அனுகிரகசீல சாராஹ யதுத்தம ஸ்லோக குணாபிரூபம். மகர்ஷயஹா
அங்க வந்திருக்கக்கூடிய மகர்ஷி ஜனங்கள் எல்லோருமே பிரசஸ்ய அவனுக்கு அவனை ஸ்தோத்திரம் செய்தார்கள். எல்லா இடத்துல இருந்ததாவா வந்திருந்த அந்த ரிஷிகள் எல்லாருமே வந்திருந்த ரிஷிகள் அத்தனை பேருமே மகர்ஷயஹா பிரஜா அனுகிரகசீல சாராக அந்த ரிஷிகளுக்கு வந்து அட்ஜெக்டிவ் போடுறார் பிரஜா பிரஜைகளுக்கு அனுகிரகம் செய்வதையே தன்னது ஒரு கேரக்டரா வச்சுருக்காவா அவர்களுக்கு சாரகான பலம்னு அர்த்தம் இந்த மகர்ஷிகளுக்கு என்ன பலம் அப்படின்னா இப்ப ஜிம்மு கிம்மு போய் அவளுக்கு பலமா அப்படி இல்ல இங்க வந்து அனு பிரஜைகளுக்கு அனுகிரகம் பண்றதுங்கிறது தான் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் தான் அவளுக்கு பலம் பிரஜா அனுகிரகசீல சாராக என்ன சாரங்கிறதுக்கு வந்து பலம்னு பேரு பிசிக்கல் ஸ்ட்ரெங்க்தும்பா அல்லது மென்டல் ஸ்ட்ரெங்க்த் இங்க வந்து மென்டல் ஸ்ட்ரெங்க்னு எடுத்துக்கணும் சாரம் அவர்களுடைய பலமே அவர்களுக்கு பிரஜைகளுக்கு அனுகிரகம் பண்ண 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 அங்க பலம் ஏறுறது வியயதகா விருத்தி மாயாதி படிப்பே வந்து உங்களுக்கு வந்து வியயதகா வியம் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து விரயம் ஆக ஆக அது வந்து இன்னும் ஏறுங்கிற அது படிப்பேனா நம்ம சொல்லித்தர சொல்லித்தரதான் நமக்கு வந்து விருத்தி ஆகும் பிரஜா அனுகிரகசீல சாராக அந்த பிரஜைகளுக்கு அனுகிரகம் செய்வதுங்கிற ஒரே கேரக்டர் சீலம் அதுதான் அவர்களுக்கு பலம் அப்படிப்பட்ட மகர்ஷயா ஏ எந்த மகர்ஷிகள் சமுபாகத்தாக அங்கு வந்து சேர்ந்தனரோ வந்தவர்கள் அந்த மகர்ஷிகள் சாது இதி அனுமோதமானாக நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லி சாது சாதுன்னு நல்லது அப்படின்னு அர்த்தம் சோ நல்ல காரியம் பண்ணிருக்கேன் ஏன்னா அவன் வந்து இப்ப இப்ப சொல்றானோ இல்லையோ பிராயோபவேசம் செய்யறதுக்காக நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் யாரு ஒன்னாலும் என்ன கடிக்கட்டும் நிர்வேத மூலம் இது பகவான் இடத்துல ஒரு ரத்தி ஏற்பட்டுடுதோ இதனால நீங்க வந்து விஷ்ணு காதாகா விஷ்ணுவனுடைய கதையை சொல்லுங்கோ அப்படின்னு உடனே இவர்களுக்கு சந்தோஷம் கண்ணனோட கதையை கேட்கறதுக்கு இவாளுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருது இங்க அதனால சாது இது அனுமோதமானாக நல்லதுன்னு அனுமோதிக்க கூடியவர்களான அந்த ரிஷிகள் பிரசஸ்ய இவனை ஸ்தோத்திரம் செய்து விட்டு பரீட்சித்த வந்து ஸ்தோத்திரம் செய்து விட்டு எது உத்தம ஸ்லோக குண அபிரூபம் தது ஊச்சுஹு எது வந்து உத்தம ஸ்லோக உத்தம ஸ்லோகான புண்ணியமான உத்தமமான கீர்த்தியை உடைய அந்த கண்ணன் கண்ணனுடைய குண அவனுடைய குணங்களுக்கு அபிரூபம் உகந்ததான அவனுடைய ஒரு ரூபத்தை வந்து அவனுடைய குணங்களுக்கு அனுரூபமாக என்னென்ன கதைகள் உண்டோ அந்த கதைகள் இவர் நமக்கு சௌனகர் ஆரம்பிக்கிறச்சே சொல்லுவார் இல்லையோ கிருஷ்ண கதா அனுரூபம் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கோ இல்லைன்னா வேண்டாம் எங்களுக்கு மொத்த கதைன்னுட்டும் அதுதான் இங்க திருப்பியும் ஸ்ட்ரெஸ் பண்றார் உத்தம ஸ்லோக குண அபிரூபம் உத்தமமான ஒரு புகழை கொண்ட கண்ணனுடைய குணங்களுக்கு ஒரு உச்சிதமாக இருக்கும் யாதொரு கதை உண்டோ அதை ஊச்சுகு கூறினார்கள் அதை சொன்னார்கள் சொல்ல ஆரம்பித்தா சோ மகர்ஷயோவை சமுபாகத்தாயே யார் யாரெல்லாம் அங்க வந்து சேர்ந்தார்களோ ஏன்னா பிரஜைகளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறது தான் அவளுடைய கேரக்டருங்கிறதுனால பகவானுடைய கதையை சொன்னாதான் பிரஜைகளுக்கு அனுகிரகம் வேற ஏதோ கதையை சொன்னா அவளுக்கு வந்து அனுகிரகம் கிடையாது அதனால பிரஜா அனுகிரகசீல சாராக எது உத்தம ஸ்லோக குணாபிராமம் தது ஊச்சுகு அதை கூறினார்கள் நவா இதம் ராஜர்ஷி வர்ய சித்திரம் பவத் சுகிருஷ்ணம் சமனுப்ரதேஷு ஏ அத்தியாசனம் ராஜ கிரீட ஜுஷ்டம் சத்யோஜகு பகவத் பார்ஸ்வகாமாக ஒரு க்ஷணத்துல அந்த ராஜ மகுடத்தை விட்டுட்டு வர்றதுங்கிறது உங்களை போல இருக்கிறவாளுக்கு இது ஒன்றும் பெரிய விசித்திரமான விஷயம் கிடையாது ஏன்னா பகவத் பார்ஸ்வகாமாக பகவானுக்கு பக்கத்துல உட்காரணும்னா உங்களுக்கு எல்லாம் ஆசை அதனால உங்களை போல இருக்கிறவர்களுக்கு இந்த ராஜ மகுடம்ங்கிறது எம்மாத்திரம் அதை விட்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு ஒரு நிமிஷ காரியம் அது அது ஒண்ணும் ஒரு ஆச்சரியம் இல்லைங்கிறார் நதச்சித்திரம் நவா இதம் ஹே ராஜர்ஷி வர்ய ராஜர்ஷி ராஜா அதாவது ராஜ பதவியில இருந்துண்டு அதுக்கப்புறம் இப்ப ரிஷியாக ஆனவர் அதனால ராஜரிஷி ஜனகரும் ராஜரிஷி தான் ஜனகர் ராஜரிஷி எப்படின்னா அந்த பதவியில இருந்துட்டே அவர் ரிஷி துல்லியமாக இருந்துருந்தார் அதனாலதான் வந்து மிதில எரியறதுன்னு எரியட்டும் சொல்றாரு யாரோடது மிதிலேன்னு கேக்குறாரு சார் நவா இதம் ராஜரிஷி ஏ ராஜர்ஷி வர்ய ராஜரிஷியாக இருக்கும் சிரேஷ்டனே இதம் இந்த ஒரு விஷயமானது என்ன சித்திரம் இது வந்து ஆச்சரியம் கிடையாது யார் யாருக்கு இது ஆச்சரியம் கிடையாதுன்னா
பவத்சு உங்களிடத்தில் கிருஷ்ணம் சமனுவிரதேஷு பவத்சு. கண்ணனை கண்ணனிடத்துல ஒரு சமனுவிரதம் அவனை பின்தொடர்ந்து இருப்பதுங்கிறதை விரதமாக கொண்டவர்கள். சம்யக்கு அனு விரதம் அவனை பின்தொடர்ந்து சம்யக்கு நன்கு விரதத்தை ஆச்சரிக்க கூடியவன், அதாவது கிருஷ்ணனிடத்துல ஏகாகிர சித்தத்தோட இருக்கக்கூடியவர்கள் ஒன்ன போல இருக்கிறான். பவத்சு ஏதது இதம் ந சித்திரம், இது வந்து ஆச்சரியமான விஷயமே கிடையாது. ஏ எந்த ஒன்ன போல இருக்கக்கூடியவர்கள் பவாத்ரிஷாக சத்யஹ ஒரு நிமிஷத்துல, மேலும் ஏ பவத் பகவத் பார்ஷ்வகாமாக பகவானிடத்துல பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அதுல வந்து யுதிஷ்டிரனை மனசுல வச்சுட்டு இங்க சொல்ற ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா, ஒன்ன போல இருக்கிறவர்கள் அப்படின்னா பாண்டு வம்சத்துல இருக்கக்கூடியவர்கள். பவத்சுங்கிறச்சே பாண்டோகோ வம்சே வம்சேஷும், அந்த பாண்டவனுடைய வம்சத்தில் இருந்த ஒன்ன போல யுதிஷ்டிரனுடைய வம்சாவளியில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு க்ஷணம் இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போகிறதுங்கிறது ஒன்னும் இதுவே இல்லை, ஆச்சரியமே கிடையாது. ராஜ கிரீட்ட ஜுஷ்டம் ஜகுஹு சத்யா அத்தியாசனம் ஜகுஹு, அத்தியாசனம்ங்கிறது சிம்ஹாசனம், இந்த சிம்ஹாசனத்தை விட்டார்கள் என்பது பவத்சு உங்களிடத்தில் அது இது இல்லை. சோ அன்னையா எப்படி வருதுன்னா, பகவத் பார்ஷ்வகாமாக ஏ பகவானுடைய பார்ஷ்வ பக்கத்தை விரும்புபவர்கள் எவர்கள் உண்டோ அவர்கள் ராஜ கிரீட்ட ஜுஷ்டம் அரசு மகுடத்துடன் கொண்டதான அத்தியாசனம் இந்த சிம்ஹாசனத்தை சத்யஹா ஜகுஹு உடனே விட்டார்கள் என்ற இந்த விஷயமானது பவத்சு கிருஷ்ணம் சமனுப்ரதேஷு பவத்சு, கண்ணனை பின்தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களான கண்ணனிடத்தில் ஏகாகிர சித்தத்தோடு இருக்கும் பவத்சு உங்களைப் போல பாண்டு வம்சத்தார்களுக்கு ந இதம் சித்திரம், இது வந்து விசித்திரம் அல்ல. இது ரொம்ப ஒரு இயற்கையான ஸ்வபாவாது இது நடக்கக்கூடிய விஷயம், ஏன்னா அவன் அனுக்கிரகம் பூர்ணமா இருக்கு இந்த வம்சத்துக்கு, அதனால இட் இஸ் நேச்சுரல் ஒரு திருண மாத்திரம் அந்த அந்த ராஜமகுட்டத்தையும் அந்த சிம்ஹாசனத்தையும் விட்டுட்டு போகிறதுங்கிறது. சர்வே வயம் தாவதிஹ ஆஸ்மஹே அத்ய கலேவரம் யாவத் அசௌ விஹாய லோகம் பரம் விரஜஸ்கம் விசோகம் யாஸ்யதி அயம் பாகவத பிரதான. இது வந்து பாகவதர்களுடைய ஒரு பிரதானமான ஒரு காரியம். அயம் பாகவத பிரதானஹா எது அப்படிங்கிறது தான் முன்னாடி சொல்றார். சர்வே வயம் நாங்க எல்லாரும் இங்கேயேதான் உட்கார்ந்துட்டு இருக்க போறோம், கவலைப்படாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். இவர்கள் இவர்களுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்களை போல இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேணா திஸ் இஸ் வெரி நேச்சுரல் திங், பட் எங்களோட கண் முன்னாடி இது நடக்கணுங்கிறத நாங்க பார்க்க போறோம். ஏழு நாளும் இங்க உட்கார்ந்துண்டு எது வரையில் இந்த ஒரு கலேபரம் இந்த சரீரத்தை விட்டு விட்டு யாவது அசௌ கலேபரம் விகாய, எது வரையில் இந்த ஒரு சரீரத்தை விட்டு விட்டு பரம் விரஜஸ்கம் விசோகம் லோகம் யாஸ்யதி பரம்லோகம், அந்த பரம்லோகமான வைகுண்டத்தை அடைய போகிறாள். அந்த பரம்லோகம் வந்து எப்படி இருக்கு, விரஜஸ்கம் ரஜஸ் இல்லாததான, இங்க வந்து நிர்மாயம்ங்கிறார், மாயையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உலகம்ங்கிறச்சு அந்த உலகம் வந்து பிரம்மபாவம் தான் சொல்றார். சோ நிர்மாயம் விசோகம் சோகம் இல்லாததாக இங்க வந்து வேற விதமா எடுத்துட்டோம்னா விரஜஸ்கம் அப்படிங்கறச்சே ரஜஸ் இல்லாதது, விசோகம்ங்கறச்சே தமஸ் இல்லாதது, சத்துவப்பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்திற்கு நீ வந்து எது வரையில் நீ வந்து இந்த சரீரத்தை விட்டுட்டு நீ அங்க போகிறதுக்கு தயாராயிடுவியோ அது வரையில் நாங்க இங்கேயே இருக்க போறோம். தாவது அதுவரையில் சர்வே வயம் நாம் எல்லோரும் இஹ ஆஸ்மஹே இங்கேயே இருக்க போறோம். நிர்மாயம்ங்கிறச்சே இந்த விரஜஸ்கம்ங்கிறத வந்து நிர்மாயம் விசோகம்னு எடுத்துட்டோம்னா மாயை இல்லாததுனால சோகமும் அகன்றதுனால சுத்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும் அந்த பிரம்ம நிலையை நீ அடையும் வரையில் நாங்கள் எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க போறோம். சர்வே வயம் தாவதீக ஆஸ்மஹே அத்ய, இன்னிலிருந்து ஆரம்பிச்சு நாம் எல்லோரும் அதுவரையில் இருக்க போகிறோம்.
ஆஸ்மஹே இருக்க போகிறோம். யாவது எதுவரையில் அசௌ கலேவரம் விஹாய, இந்த கலேவரம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு பரம் இதெல்லாத்தையும் காட்டிலும் சிரேஷ்டமாக இருக்கும் லோகம் உலகத்தை விரஜஸ்கம் ரஜஸே இல்லாத மாயை நீங்கிய விசோகம் சோகம் நீங்கிய அஜ்ஞானம் நீங்கிய அந்த ஒரு பிரம்மஸ்வரூபத்தை நீ அடையும் வரையில் நாங்கள் இங்கேயே இருக்க போறோம். யாஸ்யதி எதுவரையில் நீ அடைய போகிறாயோ அதுவரையில். ஏன் இப்படி இருக்க போறா? அயம் பாகவத பிரதானா குதா இது சேத்து, ஏன்னா இது பாகவதன்னு நாங்க வந்து சொல்லிக்கணும்னா எங்களுக்கு வந்து இதுதான் ஒரு பிரதானமான விஷயம். அயம் பாகவத பிரதானா, இதுதான் இது இதுதான் எங்களுக்கு பாகவதர்களுக்கு பிரதானம், பாகவதோத்தமாளுக்கு பிரதானமான ஒரு உத்கிருஷ்டமான ஒரு விஷயம் இதுதான். இதுல வந்து இதை எப்படி எடுத்துக்கிறா, இது நான் ஸ்ரீதர சுவாமி அவர் சொன்னதுபடி நான் எடுத்துக்கிறேன். குதஹா தத்ர ஆஹ அயம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன். அல்லது அயம்ங்கிறது வந்து இந்த அரசனுக்கு எடுத்துக்கலாம். பரீட்சித் மகாராஜாவானவன் பாகவத பிரதானனா இருக்கிற காரணத்தினால இவன் இந்த சரீரத்தை விட்டு பரலோகம் அடையும் வரையில் நாங்கள் எல்லோரும் இங்கு இருக்க போறோம் அப்படின்னு அந்த அயம் பாகவத பிரதானஹாங்கிறத பரீட்சித் மகாராஜாவுக்கு எடுத்துக்கலாம். சரியா? சர்வே வயம் தாவத் இஹாஸ்மஹே அத்ய கலேவரம் யாவத் அசௌ விஹாய லோகம் பரம் விரஜஸ்கம் விசோகம் யாஸ்யதி அயம் பாகவத பிரதானஹ. ஆஸ்ருத்ய தத் ரிஷிகண வசஹ பரீட்சித் சமம் மதுச்சுத் குரு ச அவ்யலீகம் ஆபாஷத ஏனான் அபிநந்திய யுக்தான் சுஷ்ரூஷமாணஹ சரிதானி விஷ்ணோஹோ. விஷ்ணோஹோ சரிதானி சுஷ்ரூஷமாணஹ அயம் பரீட்சித், இந்த இவர்களுடைய ரிஷி கணங்களினுடைய வாக்கியத்தை கேட்டுவிட்டு இவன் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு பேசத் தொடங்கினான். மெயின் சென்டென்ஸ் அதான் இதுல. சோ பரீட்சித் எப்படின்னா, பரீட்சித் எப்பேற்பட்டவன்? சுஷ்ரூஷமானஹா ச விஷ்ணோஹோ சரிதானி சுஷ்ரூஷமானஹா, விஷ்ணுவனுடைய சரித்தங்களை விஷ்ணுவனுடைய கதைகளை கேட்பதற்கு ஆசை கொண்டவனாக ஸ்ரோதும் இச்சா இச்சுகு சுஷ்ரூஷுகு. சோ சுஷ்ரூஷமான கேட்பதற்கு ஆசை கொண்டவனான இந்த பரீட்சித் பரீட்சித் தத் ரிஷிகண வச்சக ஆசிரித்திய, அந்த ரிஷிகளினுடைய கூட்டம் அவர்களினுடைய வாக்கியம் அதை கேட்டுவிட்டு, ஆசிரித்தியனா நன்கு கேட்டுவிட்டு, ஆ சமந்தாது முழுமையாக புரிந்து அறிந்து கொண்டு ஆசிரித்திய ஆகர்ணியான போடுறார். அந்த ஆங்குங்கிறதுக்கு வந்து பரிபூர்ணமாக அர்த்தம். நல்ல கவனமா கேட்டுட்டும், ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை உள்ள போச்சு ரெண்டு வார்த்தை இந்த பக்கம் போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஆசிரித்திய அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நன்கு கேட்டுவிட்டு பரீட்சித், அந்த வார்த்தைகள் எப்படி இருந்தது, இல்லைன்னா இவ்வளவு அட்ஜெக்டிவ் பின்னாடி போட முடியாது. அந்த வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னா, சமம் மதுச்சியுது சமம்ங்கிறச்சு பக்ஷபாத சூன்யம், எந்த ஒரு பக்ஷபாதமும் இல்லாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதாவது பொதுவா நார்மல் இந்த உலகத்துல வேண்டு இருக்கிறவனா இருந்தா முதல்ல என்ன நினைப்பேன், நீ சாகர வரைக்கும் நான் இருக்கேன் பாத்துட்டு இருக்கேனே அப்படின்னா என் சொத்தை எடுத்துக்கிறதுக்காக இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானான் யோசிப்பான் ஒருத்தன். அதுதான் நீ சொன்ன மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் இல்ல. பக்ஷபாத ரஹிதம் வாக்கியம், அதில் அவர்கள் சொன்னதுல பக்ஷபாதம் இல்லைங்கிறத பரீட்சித்து புரிஞ்சுண்டானே, அவ நார்மலா தான் பேசியிருக்கான். அதை குதர்க்கமா இருக்கிற புத்தி உடையவன் வந்து எப்படி குதர்க்கமா தானே நினைப்பான், காத்துன்னு இருக்கியோ நான் ஜாகிறதுக்கு அப்படின்பா. முதல்ல சாதாரணமான வார்த்தையா இருந்தா கூட, அதனால சமம்ங்கிறாரு இங்க ஒரு அப்ஜெக்டிவ். பக்ஷபாத சூன்யம், அவர்களுக்கு எந்த விதத்திலையும் பக்ஷபாதம் கிடையாது. மதுச்சியுதுங்கிறான், மரணத்தை பத்தி பேசுறா, ஆனா எப்படி பரீட்சித் அதை பாக்குறான், மதுச்சியுத்துங்கிற அமிர்தசிராவி அமிர்தத்தை பொழியும் வார்த்தைகள்ங்கிறான். அவ்யலீகம் குரு, அதுக்கு முன்னாடி குருன்னு கம்பீரமான ஒரு அர்த்தத்தை கொண்டது, அதுல காம்பீரியம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு வக்தா ஸ்ரோதா. அதனாலதான் நம்ம வந்து பாகவத மகாத்மியத்தை முதல்ல படிச்சோம். வக்தாவனுடைய ஒரு என்னென்னலாம் ஒரு லட்சணங்கள் இருக்கோ ஸ்ரோதாவுக்கும் ஒரு சில லட்சணங்கள் வேணும். இவன் நல்ல ஸ்ரோதாங்கிறதுனாலதான் சுகர் தேர்ந்தெடுத்து வந்து சொல்ற இல்லன்னு சொல்லுவாரா, அதனால்தான் அந்த ரிஷிகள் சொல்லக்கூடிய வாக்கியங்கள்ல குருன்னு அதை புரிஞ்சுக்கிறான், கம்பீரமான அர்த்தம் கொண்ட அந்த வார்த்தைகள். மேலும் அவ்யலீகம் சத்தியமான வார்த்தைகள் தானே,
பாகவத பிரதான நீவா இவனுடைய கலையவரத்தை விட்டுட்டு இன்னொரு ஒரு லோகத்துக்கு போகிற வரையில் அவ உட்கார்றது, அதுக்கப்புறம் அந்த பகவான் தான் பிரதானம்ங்கிறத எடுத்து சொன்னது, இவைகளெல்லாம் சத்தியமான வார்த்தைகள் தானே. ஏழு நாள்ல அதுவும் அவனோ போக போறான், இது ஃபேக்ட் தானே, இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். இதுல வந்து கோச்சுண்டு பிரயோஜனம் இல்லை, நான் சாகர வரைக்கும் நீ இருக்க போறியாங்கிறத கேட்கறது பிரயோஜனம் இல்லைங்க. அதனால அவன் வந்து அதனுடைய உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுட்டு அவன் பேசுறாங்கிறது தான் இந்த இந்த ஸ்லோகத்துல சொல்றார் சூத்த பௌராணிகர். சமம் மதுச்சுது குரு அவ்வளீகம் தத் ரிஷி கண வச்சகா ஆசிருத்திய. எப்படி கேட்டான் ஆசிருத்தியனாலே, ஹி அண்டர்ஸ்டுட் தி இம்போர்ட் ஆஃப் இட்ங்கிறது தான் இங்க ஆசிருத்தியனா. பக்ஷபாதம் இல்லாமல் அமிர்த திரவமா இருக்கக்கூடிய குரு கம்பீரமான ஒரு அர்த்தத்தை கொண்ட சத்தியமான அந்த ரிஷிகளினுடைய வாக்கியத்தை கேட்டுவிட்டு பரீட்சித் விஷ்ணோஹோ சரிதானி சுஷ்ரூஷமானஹா, விஷ்ணுவனுடைய சரிதங்களை கற்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு யுக்தான் ஏதான் அபிநந்திய, பொருத்தமா இருக்கக்கூடிய இந்த இவர்கள் அல்லது யுக்தானுங்கிறச்ச யோக யுக்தாகான்னு அர்த்தம், யோகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் யுக்தாக, அப்படிப்பட்ட இவர்களை இவர்களிடம் கூறினான். யுக்தான் ஏதான் உச்சிதமானு சொல்லிட்டோம்னா ரொம்ப சாதாரணமா போயிடும், யோக யுக்தர்கள் இவர்கள்லாம். அதனால யுக்தகான யோகேன யுக்தாக ஏதானு அபிநந்திய நமஸ்காரம் செய்து விட்டு ஆபாஷத்தை கூறினார். பேசி முடிக்கிறச்சே அங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ சுகர் வரப்போறார், இதோட நிறுத்திப்போம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் யஷ்ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.